உரிமையோட உண்மை சொந்த பேரை வச்சு கூப்பிடுறானே யாருன்னு பாக்குறியாமா? நான் தான் தர்மராஜ். உனக்கு துரோகம் செஞ்சான்னு பழி வாங்குறிய செல்வராஜ். அவன் என் தம்பிதான். தெரியும், தம்பிக்காக வாதாட வந்தீங்களா? வாதாட வரலம்மா, உன்னை வாழ்த்ததுக்காக தான் வந்திருக்க. என்ன என்ன, நீங்க வாழ்த்துறீங்களா? ஆமாம், உன் ரோஷத்தை நான் பாராட்டுறேன். மானை போல உயிரை விடாம யானை போல வஞ்சத்தை தீர்த்துக்கிறிய அந்த வீரத்தை நான் பாராட்டுறேன். ஆனா உன் வீரத்துல அவ்வளவு வேகம் இருக்கிறது தப்பும். வேகத்தை தப்புங்கிறீங்க, எனக்கு ஏற்பட்ட துரோகத்தை சிந்திச்சீங்களா? அது சரிம்மா, ஆனா குற்றம் செய்தவனுக்கு தானே தண்டனை தரணும். குடும்பத்துக்கு எல்லாமா தருவாங்க? கிளை இடிச்சா கிளையத்தான் விட்டுவாங்களே தவிர மரத்தையா விட்டுவாங்க? அம்மா, உன் பழி வாங்குற வெறி என் தம்பியை மட்டும் பாதிக்கலம்மா. பாவத்துல பங்கே இல்லாத அவன் பெண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லம்மா, சிறு குழந்தை அறியாதவன் என் தம்பி புள்ள புயலா அடிக்கிறவன் வஞ்சத்துல உனக்குள்ள புதஞ்சிட்டானேம்மா, போயிட்டானேம்மா. உள்ளே உயிர் போனதுக்காக புலம்புறீங்க, ஆனா இங்க ஒரு பொண்ணு உயிருக்கு மேலான மானத்தையே இழந்து கர்ப்பிணியா நின்னாளு, அதை நினைச்சு பாத்தீங்களா? குழந்தை போயிட்டான்னு துடிக்கிறீங்களே, நான் செஞ்ச தவறுக்காக எங்க அப்பா தூக்கு போட்டு செத்தாரே, நான் அப்போ எவ்வளவு துடிச்சிருப்பேன், எவ்வளவு துடிச்சிருப்பேன். அது மட்டுமா, எங்க ஆசையில உருவான அன்பு பரிசு, என் உதிரை பாலை குடிச்சு உருவான சிசு, வாழ்க்கையிலேயே எனக்கு ஒரே ஒரு ஆதாரம் நினைச்ச என் புதையன் எங்கேயோ காணாம போயிடுச்சையா, போயிடுச்சு. பாசமோ பிரியமோ காட்ட உங்களுக்கு சொந்தம் பந்தம்னு ஒரு குடும்பமே இருக்கு, ஆனா எனக்கு யார் இருக்காங்க, எனக்கு யார் இருக்காங்க? நான் நான் ஆயிரம் தடவை சொன்னாலும் நான் ஒருத்துதான் இருக்கேன். இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. என்னை தனிமரமா நிக்க வச்ச உங்க தம்பிக்கு நான் ஏன் பரிதாபம் காட்டணும், நான் ஏன் அனுதாபம் காட்டணும்? நடந்த துரோகத்துக்கு அவன் மட்டும் காரணம் இல்லம்மா, நான் தான் முக்கிய காரணம். நீங்களா? இல்ல, போய் சொல்றீங்க, போய். இல்லம்மா, இது சத்தியம், நான் சொல்றது சத்தியம்மா. எங்க குடும்பத்துல பரம்பரையா ஒரு பண்பாடு உண்டு, வீட்டுக்கு மூத்தவர் யாரோ அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு தான் எல்லாம் நடப்பாங்க. இது ரத்தத்தோட வந்த புத்தி. என் தங்கச்சி சாகும் போது அவ மக லட்சுமிக்கு செல்வத்தை கொடுக்க சொன்னான். அவளுக்கு வாக்கு கொடுத்த நான் தம்பிக்கு தந்து கொடுத்து வரவழைச்சு கல்யாணத்துக்கு அவன் மறுத்தான். இப்ப வேண்டாம்னா, ஆனா என் கட்டளைக்கும் பெருந்தன்மைக்கும் கட்டுப்பட்டு வேண்டா வெறுப்போடு ஒரு நல்ல நாள் லட்சுமிக்கு தாலி கட்டினான். ஏதோ பாவம் செஞ்ச மாதிரி அவன் பரிதவிச்சான், விஷத்தை மிழுங்கிற மாதிரி வேதனைப்பட்டான். சம்சாரத்தை பொறுத்த மட்டும் அவன் சன்னியாசியாகவே வாழ்ந்தான்மா. இந்த விரக்திக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு நாள் உன் போட்டோவை வச்சுக்கிட்டு அவன் கதறத நான் பார்த்தேன், கண்டிச்சு உண்மை நடான்னு கேட்டேன். தம்பி நடந்ததை சொன்னான். எந்த பெண்ணா இருந்தாலும் அவளுக்கு துரோகம் செய்யக்கூடாதம்மா, பெண் பாவம் பொல்லாதது, அது எனக்கு தெரியும். உனக்கு அவன் வாழ்வு கொடுக்கணும்னு தம்பி கிட்ட சொல்லி உன் போட்டோ உன்னை தேடிக்கிட்டு புறப்பட்டம்மா. என்ன தேடி நீங்க வந்தீங்களா? புண்ணியத்தை தேட வேண்டாமா அம்மா, ஆனா உங்க ஊருக்கு வந்த போது ஒரு பேரிடி எனக்கு காத்திருந்தது. உன் தகப்பனார் இறந்ததும் தன்னந்தனியா நீ ஊரை விட்டு போயிட்டதான் கேள்விப்பட்டேன். ஆண்டவா, அந்த பொண்ணை எங்கிருந்தாலும் எனக்கு காட்டுன்னு வேண்டு. தெய்வம் என்ன ஏமாத்தலம்மா, ஒரு தெருவில் கர்ப்பிணியான நீ, காலத்தால ஏமாற்றப்பட்ட நீ, மயங்கி போய் விழுந்து கடந்த. ஆஸ்பத்திரியில் உன்னை விட்டுட்டு திரும்பி எப்ப கூட்டிட்டு போலாம்னு நர்ஸு கிட்ட கேட்டேன். பத்து நாள் கழிச்சு வர சொன்னான். நான் திரும்பி வந்து பார்த்த போது, ஏமா இந்த குழந்தையோட தாயார் எங்கம்மா? அனாதை விடுதியில சேர்க்க சொல்லி ஒப்புதல் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு உடனே போயிட்டாங்க. அனாதை விடுதியிலையா அம்மா? நான் இந்த குழந்தைய எடுத்துட்டு போலாமா?
தாராளமா எடுத்துட்டு போலாம். இது பெரிய புண்ணியங்க. புண்ணியம் மட்டும் இல்லம்மா, அது என் கடமை. கொஞ்சம் இருங்க, ஆஸ்பத்திரி அதிகாரி கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நீங்க குழந்தை எடுத்துட்டு போலாம். சரி, எப்படியோ சேர வேண்டிய இடத்துல குழந்தை சேர்ந்துட்டான். ஆனா அம்மாவை தான் காணும். செல்வத்துக்கு தன் குழந்தைன்னு தெரிஞ்சா எங்க லட்சுமிக்கும் தன் குழந்தைகளுக்கும் அந்த குறைச்சிடுவானுங்கிற பயத்துல என் குழந்தையா நினைச்சு வளர்த்த. என் குழந்தை, என் குழந்தை உயிரோடு இருக்க சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. எந்த ஜீவனுக்காக நான் துடிக்கிறேனோ, எந்த பாசத்துக்காக நான் பரதவிக்கிறேனோ, அந்த தங்கம் உயிரோடு இருக்க காட்டுங்க ஐயா, எனக்கு காட்டுங்க. காட்டுறேன் காட்டுறேன். கௌரி, கௌரி. கௌரி, என் ராஜா, என் தங்கம், என்ன மாதிரி வளர்ந்துட்டேம்மா? ஆமா, என்ன மாதிரியே வளர்ந்துட்டேன். என்ன அம்மா அப்படி பாக்குறேன்? நான் தான், நான் தான் உன் அம்மா. அம்மா, கௌரி, ஒரு முறை, ஒரே ஒரு தடவை, இத்தனை வருஷமா எந்த பாசத்துக்காக நான் ஏங்கினேனோ, அந்த பாசத்தோட என்ன அம்மான்னு கூப்பிடு அம்மா. உன் வாயாலே கூப்பிடு ராஜா. அம்மா, அம்மா. இல்ல, நீ என் அம்மா இல்ல, நான் அப்படி ஒன்னும் கூப்பிட மாட்டேன். கௌரி, அப்படி சொல்லாதே அம்மா, அப்படி சொல்லாதே. எங்க அம்மாவா இருந்தா எங்க குடும்பத்துக்கு இவ்வளவு கெடுதல் பண்ண மாட்டாங்க. எங்க அப்பாவே அழுவிட மாட்டாங்க. சித்தி சித்தப்பாவே கஷ்டப்பட விட மாட்டாங்க. என் தம்பி கண்ணன் ராஜாவே சாக விட மாட்டாங்க. ஐயோ ஐயோ, சின்னம்மா நீ சொல்லு, எனக்காக சொல்லு, என் குழந்தைகிட்ட என்ன அம்மான்னு கூப்பிட சொல்லு, நீ ஆவது சொல்லு சின்னம்மா. அப்பா, அப்பா. கௌரி, கௌரி, உங்க அண்ணா என்ன காரியம் செஞ்சாரு பாத்தியா? நான் வேதல ஏதோ பேசிட்டேன்னு கோச்சிக்கிட்டு நம்ம எல்லாம் விட்டுட்டு போறேன் எழுதி வச்சுட்டு போயிட்டாருப்பா. கமலாவுக்கு நான் செய்தது துரோகம் தான். விதி என் வாழ்க்கையில் விளையாடி விட்டது. உண்மையை சொல்ல முடியாத நிலையில் ஊமையாகவே இருந்தேன். அதன் விளைவு என் அன்பையெல்லாம் வைத்திருந்த நீயே என் மேல் சந்தேகப்பட்டு என்னை குற்றம் சாட்டிவிட்டாய். இனி இந்த உலகத்தில் என் மேல் அனுதாபம் காட்ட யார் இருக்கிறார்கள்? முடிவு தெரியாமல் தவிக்கும் நான் முடிவே இல்லாத இடத்துக்கு போகிறேன். என்னை வந்தித்து விடு. கவலைப்படாதீங்க, அண்ணன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொண்டுறேன். நான் இப்பவே போய் இந்த விஷயத்தை துரைகிட்ட சொல்றேன். கமா, கமா. என்ன விஷயம்? எனக்கும் காது இருக்கு, என்கிட்டயே சொல்லலாம். காது இருக்கு, பேசுறதுக்கு வாயு இருக்கு, ஆனா முக்கியமானது இல்லையே இதயம். உங்க அட்வைஸ் எல்லாம் மூட்டை கட்டிவிங்க. அவுத்து குட்டி, நான் இங்க பொறுக்கிக்க போறீங்க? எனக்கு துரை கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். ஓஹோ, கண்ணம் படுத்திருக்கான உங்க தங்கச்சி தூது வந்தாங்களே, இப்ப யார் படுத்திருக்க? கண்ணம் போயிட்டாமா? அவன் போனதுக்கு யார் என்ன பண்ணுவாங்க? மரியாதை இல்லாம என்ன வீட்டை விட்டு வெளியேத்தினாங்களே, அந்த பாவம். பாவ புண்ணியத்தை பத்தி சத்தியமா நீங்க பேசக்கூடாது. கண்டவன் எல்லாம் திருக்குறளை மேற்கோள் காட்டுற மாதிரி உங்களுக்கே இதெல்லாம். ஏய், அறந்து பேசு. படி மரக்கால் எல்லாம் கொண்டுல அளக்கிறதுக்கு இருக்கிற உண்மையெல்லாம் மூடி மறைச்சு துறைய உங்க கை பொம்மையாக்கிட்டீங்க. குடும்பத்தை பிரிச்சுங்களே, உங்களுக்கு என்னம்மா லாபம்? கடன் பட்டு இவனை கலெக்டர் ஆக்கி ஆளாக்கின பெரியவர் இப்ப கவல சோத்துக்கு கூட வழி இல்லாம கஷ்டப்படுற இவனை கோபுரத்துல வச்சவங்க எல்லாம் இப்ப குடிசையில் வாழறாங்க. ஏமா,
கோயிலாக இருந்த குடும்பம் குப்ப மேடானதுல உங்களுக்கு என்னமா லாபம்? ஆணவோ அதிகாரம் எல்லாம் அடங்கிடுச்சுல. அண்ணிதான் தெய்வம், அவ கால விடணும்னு என்ன அவமரியாதைப்படுத்துறாங்களே, அதுக்கு பாடம் கிடைச்சிருச்சுல. வெரி வெரி கரெக்ட். ஏய் ஷட் அப். யார பார்த்து டேய்ங்கறே? என் ஃப்ரெண்ட் துரைதானே நீ? ஆமா ஃப்ரெண்ட் தான். அதுக்காக அந்தஸ்துல வாழ்ந்த பொண்ணு ஒரு குடும்பத்துல மருமகளா வந்துட்டா அவளை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதா இல்ல அவமரியாதை பண்றதா? என்னமோ கடன் மட்டும் படிக்க வச்சாரு, கலெக்டர் ஆக்குறாரு பெரியவர்னு கதை அளக்குறீங்களே, அது என் சாமர்த்தியமா இல்ல அவர் சாமர்த்தியமா? பிரபாவந்த நேரம் தாண்டா எனக்கு அதிர்ஷ்டமே வந்தது. அவ என்ன தேர்ந்தெடுக்கல என்ன அவட பீன் அண்ட் பிளாட்ஃபார்ம் இஸ் இட் பிரபா? சொல்லுங்க, ஆயிரம் தடவை சொல்லுங்க. இப்ப வாடி உங்களுக்கு சுத்தி வரேன் சொல்றேன், நிச்சயமா குத்தி சொல்றேன். நான்சென்ஸ், யாருக்கு புத்தி வரணும்? உனக்கு. உன் சொல்லையே கேட்டுக்கிட்டு இருந்தனே, எனக்கு தான் புத்தி வரணும். என் வேலை என்ன பாதி முழுகடுச்சுன்னா நீ பண்ணுன வேலையை குடும்பத்தை பத்தியே நான் நினைக்காம இருந்துட்டனே. ஆசை சித்தப்பா சித்தப்பான்னு கூப்பிட்டு இருந்த பிள்ளையும் போயிட்டான். அன்பெல்லாம் கூட்டி என்னை வளர்த்து ஆளாக்குற அண்ணே, ஆதரவு இல்லாம இன்னைக்கு அனாதையா ஏழையா எங்கேயோ ஒரு குடிசையில இருக்கிறாரா? அடிக்கோ தடவை என்ன தம்பி தம்பின்னு கூப்பிட்டு இருந்த என் அண்ணி இன்னைக்கு அம்சமெல்லாம் இழந்து அற வைத்து கண்டி கூட கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களா? இதையெல்லாம் என்கிட்ட மறைச்சு வச்சுட்டியோடி பாவி பஞ்சமா நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு போதும். உங்க அண்ணன் செல்வம் தற்கொலை செய்துக்கிறதா எழுதி வச்சுட்டு இங்க போயிட்டாரு. அண்ணி பெரியவர் எல்லாரும் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. புறப்படு கடவுளே கடவுளே.